ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபீஸ் டிலைட். இன்னைக்கு அபீஸ் டிலைட்டில் கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் நம்ம மூணு வெரைட்டி பண்ண போகிறோம், ஸ்வீட், ஸ்பைஸ், சீஸ்ன்ட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சக்கரை போட்டு பீட் பண்ணும் போது சரியாக கரையாது. அதுக்காக தான் அதில் சக்கரை வந்து நான் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நிறைய பிரெட் யூஸ் பண்ண போகிறதுனால நான் நிறைய சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 6 ஸ்லைஸ் இல்லை 4 ஸ்லைஸ் அப்படி தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சக்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சக்கரை வந்து நல்லா கரையணும். ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் வந்து பால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். இது கூட ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த முட்டையோட வாசனை வராது. வெனிலா எசன்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டர், கீ, ஆயில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கடவிக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை இதில் டிப் பண்ணிவிட்டு தவால போட்டுருங்க. ரொம்ப சோக் ஆகணும்னு இல்லை. இதில் வந்து நீங்கள் வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு கூட இந்த மில்க் கேக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நீங்கள் ஆட் பண்ணி அப்படியும் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, அடுத்த சைடு திருப்பி விடுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹனி ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிடலாம். இப்போ நம்ம ஸ்வீட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சால்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்வீட் பிடிக்காதவங்க இல்லை டயபெட்டிக் இருக்கவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரே எக் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த எக்கோட ஸ்மெல் வராது. அதுக்காக இந்த மஞ்சள் வந்து நல்லா கரைஞ்சிக்கணும் இதோட. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்வீட் டோஸ்ட்டுக்கு ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணுங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லி அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1/2 கப் பால் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. தவா ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆயில், பட்டர், கீ எது வேணுமோ இது தடவிக்கோங்க. இதில் டிப் பண்ணி பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு லேசி வீக்கெண்ட் மார்னிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இட்லி தோசை பண்ணேன்னா அந்த மாதிரி நாளில் இது நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதுலேயே வந்து
மேலே கொஞ்சமாக சீஸ் கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பசங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் எப்படி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இந்த கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.